ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு சூப்பரான ப்ளாக் தான், மண்டே ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் செஞ்சுருந்தோம், அதுக்கு ஒரு குழம்பு செஞ்சுருந்தோம், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் வந்து இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து பொரியணும். அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துட்டு இது மூணு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு 10 பூண்டு வந்து நான் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு நல்லா லைட்டுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் வந்து நான் 2 ஆனியன் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக கறிவேப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பாத்துக்கு வந்தால் போதும், அது வதங்கட்டும். அதுக்குள்ளது ஒரு பேஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கேன். தேங்காய் கூட வந்து 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜை வதங்கினா போதும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதங்கினாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் மிளகாயத்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு எப்படியோ அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக சாப்பிட்றோம், 3 ஸ்பூன் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கம்மியாக வேணும், 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் காய் சேர்த்துக்கிறேன். நான் என்னென்ன காய் சேர்த்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். மாங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து காய் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு நல்லா வந்து காய் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த கருப்பு காராமணி வந்து ஆல்ரெடி ஊற வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அதுக்கும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காராமணி போட்டு இந்த காரக்குழம்பு செய்யும்போது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது நாங்கள் வந்து நிறைய பேருக்குனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 2-3 பேர்னால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டான காராமணி காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, காராமணி காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டாள்வெட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்செலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து சீரகத்தூள், சோம்புத்தூள்லாம் காலி ஆகிடுச்சு, அதனால் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கும், ரொம்ப ட்ரை பேனாக வச்சுக்கலாம். அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்கிறேன். தனியாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு தான் நல்லா வறுக்கணும், கருகிடுவோம். அப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடும். அதாவது லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா வத வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா வாசனையாக வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வருந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறிட்டு பிறகு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அதேமாரி நான் சீரகம், சோம்பு எல்லாமே வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாதிரி மசாலாவை வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ்க்கு நல்லா வரும். இந்தமாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் போது வெளியெலாம் வாங்கினா வந்து கலர்லாம் போடுவாங்க, எதனா ஒன்று ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு வைக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. குழம்புலாம் செய்யும்போது யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சீரகம் லோ ஃப்ளேம் வச்சு தான் நல்லா வறுக்கணும். அது லைட்டாக வாசனை வந்தாலும் அதுவும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வந்து 3 மசாலாவும் வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கறி மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 10 போல வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஏன்னா எல்லா மசாலாவோடு சேர்த்து நம்ம வறுக்கும் போது காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கலாம். தனியாவும் மிளகாவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து 10 போல ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட வந்து இந்த ஜாதி பத்திரியும் கல்பாசியும் சேர்த்துக்கிறேன். லவங்கம் ஒரு 10 லவங்கமும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு இதில் கூட வந்து பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன்.
ஒரே ஒரு பிரிஞ்சலை சேர்த்தா போதும். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சால் வறுக்கணும். இது நல்லா வறுத்துட்ட பிறகு இதில் வந்து பட்டையும் ஸ்டார் அண்ணாச்சியும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. இதை வந்து 2 துண்டு பட்டை 2 ஸ்டார் அண்ணாச்சியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கசகசாவும் சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஈரப்பாதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலாவும் வந்து நல்லா வந்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ ஆற வச்சுட்ட ஒரு மசாலாவை எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனியாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், அப்புறம் அந்த கறி மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்ட பிறகு இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு பிறகு தான் ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஏன்னா நம்ம சூடோடு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கட்டியான மாதிரி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 துண்டு பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீ பெருங்காயத்தூளாக கூட சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்து நம்ம ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த பூச்சியும் வராது, அது கட்டி கட்டியாயிடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் வராது. இது ஒரு டிப் தான், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாவும் வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 டேஸ்க்கு வரும். நீங்களும் வந்து வீட்டிலேயே வந்து இதேமாரிலாம் மசாலாலாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஈவினிங்காக கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து விவேக்ஸ் தான் வந்திருக்கேன். ஏசியும் மிக்ஸிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. 50% ஆஃபர்ஸ், 20% ஆஃபர்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி வந்து இந்த சம்மர் டைம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருந்தது. நான் 20% ஆஃபர் போட்டிருக்காங்க, இருந்தாலும் வந்து அதிகமாக இருந்தது ரேட்டு, நான் வந்து ஏசி வாங்கலை. குக்கர்ஸ்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிராண்டோட குக்கரும் இருந்தது. இதில் வந்து குக்கர் செட்டும் கூட ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம், 25% ஆஃபர்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளெண்டரு, அப்புறம் வந்து டோஸ்டர், அதெல்லாம் வந்து 10% ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிரைண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃபரில் இருந்தது. ஆனால் எல்லா பிராண்டோட கிரைண்டரும் வர வச்சுருந்தாங்க. டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 25% ஆஃபர், 30% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. எல்லா சைஸும் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாவோட பிராண்டு சோனி எல்லாமே இருந்தது. கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னர், 5 பர்னருக்கும் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. மிக்ஸிலாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீத்தி, பட்டர்ஃப்ளை, போஷு அந்த மாதிரி நிறைய பிராண்ட் வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒரு பிராண்டும் வந்து ஒரு ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ப்ரீத்திலாம் வந்து 10% ஆஃபரு, போஷ் வந்து 25% ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை வந்து 15% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஓவன்லாம் வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. IFB1 மட்டும் வந்து 50% ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் வந்து அதுவும் 10% ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா, அம்மா வந்து அல்ட்ராவோட ப்ரெஷர் குக்கர் வாங்கினாங்க. 4.5 லிட்டர் குக்கர் இது. நான் வந்து ப்ரீத்தி ஜோடியா கூட மிக்ஸி ஒன்று வாங்கினேன். இது இப்போ தான் எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கலாம், வாங்குறது நல்லதாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி தான் நான் வாங்கினேன். அம்மா வந்து ப்ரீத்தி மிக்ஸி ஒன்று வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்களும் மிக்ஸிலாம் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காரஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.